ஹலோ பிக் சினிமா நேயர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இளையராஜா இசையில் பாட மறுத்த பிரபல நடிகை. இந்திய அளவில் மிக முக்கியமான இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய இளையராஜாவின் இசையில் நாளை வெளிவர இருக்கும் படம் தான் விடுதலை. இந்த படத்தை வெற்றிமாறன் மிக பிரம்மாண்டமா இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துல கதையின் நாயகனா சூரி நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முக்கிய கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிறாரு. மேலும் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஸின் சகோதரி பவானி ஸ்ரீ இந்த படத்துல சூரிக்கு ஹீரோயினியா நடிச்சிருக்கிறாங்க. பாட மறுத்த நடிகை பவானி ஸ்ரீ. இளையராஜா பவானி ஸ்ரீட்ட இந்த படத்துல நீங்க ஒரு பாடலை பாடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பவானி ஸ்ரீ பாட மறுத்திருக்கிறாங்க. ஏன்னா பவானி ஸ்ரீ இசை குடும்பத்துல பிறந்திருந்தாலும், அவங்க அண்ணன் இசையமைப்பாளரா இருந்தாலும், பாடல் ஆசிரியரா இருந்தாலும், பவானி ஸ்ரீக்கு பாட்டின் மீது இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவங்க சங்கீதங்களை கத்துக்கலையா. சோ அதனால இந்த படத்துல பாட மறுத்திருக்கிறாங்க. ஆனா பவானி ஸ்ரீ இந்த படத்துல ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ நாளைக்கு தான் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. சோ வெற்றிமாறனுடைய நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கிறோம். அவருடைய படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு கருத்தை மையமாக வைத்து எடுக்கப்படுற படமா தான் இருக்கும். நிச்சயமா இந்த படமும் ஏதோ ஒரு கருத்தை மையமாக தான் வைத்திருக்கும் வைத்திருப்பார். சோ விடுதலை படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. இளையராஜா இசையில இந்த படம் பிரம்மாண்டமா இருக்கும். நிச்சயமா விஜய் சேதுபதியுடைய நடிப்பும் சூரியோட நடிப்பும் மிக பிரம்மாண்டமா இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வெற்றிமாறன் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாருங்கிற காரணத்தினால இந்த படத்துக்கு பெரிய அளவுல ரசிகர்கள் கூட்டம் வரும். சோ இந்த படத்தை நாளைக்கு எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. இது மாதிரியான சினிமா செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பிக் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வச்சிருங்க. டாடா பை பை, சி யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சகா.